Hello students, welcome to our YouTube channel. CHSL exam tier 1 oda exam date, individual exam date, time, endha city la poi neenga exam ezhuda poringa, idu ellame pathina SSC release panitaanga. Neenga yaarude form la accept pannirundhaangalo, rendu naalukku munadi application status vittadhaanga, adha ellaa neenga check panirpeenga. Adhula yaarude form la accept pannirundhaangalo, avanga mattum dhaan exam ezhuda mudiyum, avangalukku mattum dhaan exam date and time city vandhu check pannikida mudiyum. நீங்க என்ன அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க் இருக்கு அதுல போய் உங்களோட அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இல்ல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களான்றத தெரிஞ்சுக்கோங்க. அக்செப்ட் பண்ணவங்க எல்லாரும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயே எக்ஸாம் டேட் செக் பண்ற லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்ல போய் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டுட்டு நோ த ரோல் நம்பர் டேட் டைம் அண்ட் பிளேஸ் இருக்கா அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. உங்களோட எக்ஸாம் ரோல் நம்பர் என்ன, நீங்க என்னைக்கு எக்ஸாம் எழுத போறீங்க, எந்த டைம்ல உங்க எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போறாங்க, எங்கே போய் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்றதை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் உங்களால் ஆன்சர் அதில் இருக்கக்கூடிய ரோல் நம்பரை வச்சு தான் உங்களால் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணும்போது ஆன்சர் கீஸை டவுன்லோட் பண்ண முடியும், ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் இப்போ செக் பண்ண போகும்போது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே. ஸோ அதில் உங்களோட எக்ஸாம் எங்கே எழுத போகிறீங்கன்னு சிட்டின்னு தான் கொடுத்துருப்பாங்க. அந்த சிட்டியில் எந்த காலேஜில் போய் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்றது அட்மிட் கார்டில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அட்மிட் கார்டு எப்போ ரிலீஸ் ஆகுனா நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து 4 நாளைக்கு முன்னாடி நீங்கள் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 9th March ஸ்டார்ட் ஆக போகுது. 9th March நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா உங்களோட அட்மிட் கார்டு பார்த்தீங்கன்னா 5th March வந்து உங்களோட அட்மிட் கார்டை வந்து SSC ரிலீஸ் பண்ணுவாங்க. 5th March நீங்கள் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். கரெக்டாக உங்களோட எக்ஸாம் என்றைக்கோ அன்னையிலேருந்து 4 நாளைக்கு முன்னாடி SSC அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுவாங்க. 22 வரைக்கும் SSC CHSL எக்ஸாம் நடக்க போகுது. 22 எக்ஸாம் நடக்க போகிறவங்களுக்கு இப்போ டேட் செக் பண்ணும்போது உங்களோட எக்ஸாம் டேட் 22 வருதுன்னா அதுலேருந்து 4 நாளைக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் வந்து 18th அப்புறம் இருந்து உங்களோட அட்மிட் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும். ஓகேவா, அட்மிட் கார்டு வந்ததுக்கப்புறம் எப்படி டவுன்லோட் பண்ணணும், எக்ஸாம்ஸ்க்கு என்னெல்லாம் கொண்டு போகணும், ட்ரெஸ் கோட் என்ன, இது எல்லாமே நம்ம ஒரு தனி வீடியோவாக போகிறோம். உங்களோட எக்ஸாம் டேட் என்னங்கிறத கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட எக்ஸாம் சிட்டி என்னங்கிறதையும் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட்.